மாணவர்களே, எனது அன்பார்ந்த வணக்கம். நம் உடல் நலம் மிக மிக முக்கியமானது. நாம் நம் உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும். உடல் நலம் இருந்தால் இன்பமாக வாழ்வோம். பின்வரும் பகுதியில் உடல் நலத்தை பற்றி நிறைய செய்திகள் அறிந்து கொள்வீர்கள். இனி பகுதிக்கு செல்வோம். பகுதியை கவனமாக படியுங்கள். கருத்துணர்தல் பகுதி, கம்ப்ரிஹென்ஷன் பாசேஜ். உடல் நலத்தை பேணி காப்போம். உடல் நலம் என்பது மிகச்சிறந்த செல்வம் ஆகும். உடல் நலம் இருந்தால் நாங்கள் இன்பமாக வாழலாம். அதனால் எங்கள் உடல் நலத்தை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். அன்றாடம் நாங்கள் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மெதுவூட்டம், ஜொகிங், ஓடுதல், நீச்சல் அடித்தல், மிதிவண்டி ஓட்டுதல், பந்து விளையாடுதல் முதலிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சி நம் உடல் நலத்துக்கு பல நன்மைகள் செய்யும். உடலை பேணி காக்க வேறு வகைகளும் உண்டு. உடலுக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். பழங்களும் காய்கறிகளும் நாங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும். நாள்தோறும் நாம் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், விரைவு உணவு சாப்பிடுதல் போன்ற கெட்ட பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் உடல் நலத்தோடு வாழ்வோம். வினாக்களுக்கு விடை அளியுங்கள். எது மிகச்சிறந்த செல்வம் ஆகும்? மீண்டும் பகுதிக்கு செல்வோம். உடல் நலம் என்பது மிக சிறந்த செல்வம் ஆகும். உடல் நலம் இருந்தால் நாங்கள் இன்பமாக வாழலாம். அதனால் எங்கள் உடல் நலத்தை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். விடை: உடல் நலம் மிகச்சிறந்த செல்வம் ஆகும். உடல் நலம் இருந்தால் எப்படி வாழலாம்? மீண்டும் பகுதிக்கு செல்வோம். உடல் நலம் என்பது மிக சிறந்த செல்வம் ஆகும். உடல் நலம் இருந்தால் நாங்கள் இன்பமாக வாழலாம். அதனால் எங்கள் உடல் நலத்தை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். விடை: உடல் நலம் இருந்தால் இன்பமாக வாழலாம். எந்த வகையான உடற்பயிற்சிகளை செய்யலாம்? மீண்டும் பகுதிக்கு செல்வோம்.
மெதுவோட்டம், ஜொகிங், ஓடுதல், நீச்சல் அடித்தல், மிதிவண்டி ஓட்டுதல், பந்து விளையாடுதல் முதலிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சி நம் உடல் நலத்துக்கு பல நன்மைகள் செய்யும். விடை: மெதுவோட்டம், ஓடுதல், பந்து விளையாடுதல் முதலிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். நாம் இவற்றை தவிர்க்க வேண்டும். மீண்டும் பகுதிக்கு செல்வோம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், விரைவு உணவு சாப்பிடுதல் போன்ற கெட்ட பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். விடை: புகைப்பிடித்தல், மது அருந்துதல், விரைவு உணவு சாப்பிடுதல் போன்ற கெட்ட பழக்கங்களை நாம் தவிர்க்க வேண்டும். மாணவர்களே, பகுதியை நன்றாக படித்தீர்கள். வினாக்களுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடித்தீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.